வளைகுடா, மேற்கே அரபிக்கடல், தெற்கே இந்திய பெருங்கடல் ஆகிய முக்கடல்களும் முத்தமிடும் முத்தான நாடு என் நாடு. ஐயா, சங்கி மங்கி சங்கி மங்கிடான்னு பாடுற ஒரு இளைஞனுக்கு சங்கி மங்கி சங்கி மங்கினுங்க ஐயா. சங்கி மங்கி சரி சரி. சங்கி மங்கி சங்கி மங்கிடான்னு பாடுற ஒரு இளைஞனுக்கு சமூகத்தை பத்தி என்னங்க ஐயா தெரிய போகுது? சொந்தக்காரங்களை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்ட காலம் போய் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களான்னு கேட்குற காலம் தானே வந்திருக்கு. சினிமாவில் உண்மையா அடி வாங்குறவன டூப்புங்கிறாங்க, நோகாம நோம்பு கும்பிடுறவன டாப்புங்கிறாங்க, கட்சி கொடுக்கும் லட்சத்துக்காக தீ குளிக்கிறவன தியாகிங்கிறாங்க, கடவுளை பார்த்தேன்னு புழுகிற சாமியார மகான்கிறாங்க, நடுவரவர்களே அரவயிறு கஞ்சி குடிக்கு விவசாய பார்த்து குடிமக்கள்ங்கிறாங்க. கருவிலிருக்கும் குழந்தையின் காதில் தாயின் மொழி பேசும், வானில் தவழும் வட்ட நிலா காயும் முற்றத்தில் பாட்டியின் கதை பேசும், தேனில் ஊறும் வண்டின் நாவில் சர்க்கரை சுவை பேசும், நாற்றில் தெரியும் நெல்லின் உருவில் பசியின் உயிர் பேசும், ஊரில் உலாவிடும் தருதலை வாழ்வில் தோல்வியின் பயம் பேசும், பேரை கெடுக்கும் பொறுக்கியின் நாவில் கசக்கும் மொழி பேசும், பெண்ணிற்கு பெருமை சேர்க்கும் நாட்டில் காவியங்கள் பல பேசும். அஞ்சல் அனுப்பிய நாட்களிலோ நாமோ அதிகம் பேசிவிட்டோம், இன்றோ நெஞ்சுகள் நெருங்கிட கணினியின் தயவில் வார்த்தைகளை தொலைத்து விட்டோம், உறுத்திய முகத்தோடு உறவாடி ஸ்கைபினில் கரம் பிடித்தோம், பந்தம் பாசத்தை முகநூலில் பதிந்து பக்கத்தில் இருப்போரிடம் மௌனம் காக்கின்றோம், வார்த்தைகளுக்கு ஏற்பட்ட வறட்சிகளுக்கு காரணம் சமூக வலைதளமே சாட்சி. மாயத்தடி ஒன்று வேண்டும், ஆம் முதியோர் என்ற மாயத்தடி ஒன்று வேண்டும், மானிட போர்வையில் மாபாவம் புரிந்திடும் மதிகிழந்தோரின் மண்டையை பிளக்க சாதிக்க வழியற்ற ஆதிக்க வெறி பிடித்த சாதியே வேதமெனும் சாத்தான்களை சாத்து சாத்தென்று சாத்த, பெண்ணை கரம் பிடிக்க பொன் பொருள் மீது பற்று வைத்து பேரம் பேசும் பசங்களை நாலு போடு போட, உழைத்து பிழைப்பதில் உடன்பாடற்று ஏய்த்து பிழைத்திட இறைவனின் பெயரை சொல்லும் கயவர்களின் கடைவாயில் இடிக்க, பாலூட்டி வளர்த்தவர்களை பட்டினி போட்டு அபிமான நடிகனின் உருவ பொம்மைக்கு பாலாபிஷேகம் செய்யும் ரசிகனின் நகக்கண்களை நசுக்க, தீர்வு காண இயலாத ஏராளமான பிரச்சனைகளை நேருக்கு நேராய் தட்டி கொண்டு தகர்க்க முடியாது என்பதால் வீழ்ந்து வரும் என் தேசத்தின் தோள்களை என்றளவேனும் தாங்கி பிடிக்க மாயத்தடி ஒன்று வேண்டும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பச்சரிசி பால் பொங்கல் பானையில் பொங்கிட, அச்சுவெள்ளம் செங்கரும்பாய் வாழ்க்கையும் இனித்திட, கதிராடும் நெல்மணிகள் களத்தினில் குவிந்திட, கொத்து மஞ்சள் நெல்மணிகள் உறவுகள் பகிர்ந்திட, ஆடு மாடு கலப்பையெல்லாம் அதிகமாய் பெருகிட, கவலையெல்லாம் கனவை போல் காணாமல் போயிட, ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் உழவர்கள் அனைவரும் ஓரிரு நாள் ஓய்ந்து கொண்டாடும் பொங்கல் திருநாளில் உங்கள் மனம் மகிழ்ச்சியில் பொங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் என் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்றைய இளைஞர்களை சீரழிக்குதுன்னு உண்மையை பேசின என் அணியினருக்கும், இல்லல்ல தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்றைய இளைஞர்களை சீர்படுத்துதுன்னு பொய் பேசிக் கொண்டிருக்கும் எதிர் அணியினருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இதையெல்லாம் கேட்டிருக்கிற நடுவருக்கு நல்ல வேளையிலே நல்லதொரு தீர்ப்பினை கொடுக்க காத்திருக்கும் நடுவர் ஐயா உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். சரி, நன்றி. அந்த காலத்துல புறாவோட கால்ல சீட்டை எழுதி கட்டி அனுப்பணும், அன்னத்தை தூத அனுப்பணும், குதிரை வீரர்கள் மூலம் ஓலை அனுப்பணும், காலம் தாழ்த்தி செயல்படுறதால எந்த பயனும் கிடையாது. அரை நொடி நேரம் நின்றேன், யான் ஆயிரம் காபம் பின்னடைந்தேன் என்ற பழமொழிக்கேற்ப அவசரங்களை கருதிதான் 1787 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தந்தியை கண்டுபிடிச்சார். இப்படி நாளுக்கு நாள் பொழுதுக்கு பொழுது அறிவியல் வளர்ந்து கொண்டு தான் வருது. நேற்று பார்த்த கருவிகள் எல்லாம் இன்னைக்கு கால மாற்றத்தினால நவீனமாயிருச்சு. அறிவியல் வளர்ச்சியின் நவீனத்துவம் என்னன்னு தெரியுங்களா? அளவில் பெரிய கருவிகளையெல்லாம் அளவில் சிறியதாக மாற்றி கையடக்க கருவியாக்குவது தான். இன்னைக்கு நாம உபயோகிக்கும் கணிப்பொறியானது ஒரு காலத்துல ஒரு அறையின் அளவுக்கு இருந்தது என்பதை நம்மால் மறக்க முடியுமா, இல்லை மறுக்கத்தான் முடியுமா?
சென்ற நூற்றாண்டுல நாம எதையெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னோமோ அதையெல்லாம் இந்த நூற்றாண்டுல சாத்தியமாயிருச்சு. அன்று மின்மினி பூச்சியின் ஒளியை பார்த்து வியந்தோம், இன்று வீதியை கூட ஒளிர வைத்து விட்டோம். அன்று கடலை பார்த்து நாவரண்டோம், இன்று அதனையே குடிநீராக்கி விட்டோம். அன்று இயற்கை மழையை பார்த்து அதிசயித்தோம், இன்று சில்வர் நைட்ரேட் மூலம் செயற்கை மழையை பெறதுக்கு கூட துணிஞ்சிட்டோம். இப்படி அறிவியல் வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா வேடிக்கை என்னன்னா, கத்தியோடு களம் புகுந்த காலத்தை விட அசுர புத்தியோடு அணுகுண்டை தயாரித்து அணு அணுவாய் சாகடிப்பதுதான் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களோட பலமும் பலவீனமும். நடுவரவர்களே, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்றைய இளைஞர்களை சீரழிச்சுக்கிட்டு தான் வருது. சமூக வலைதளங்கள்லயே பேசி பேசி சமுதாயத்தை பத்தி யோசிக்க நேரம் இல்லாம போச்சு இந்த இளைஞர்களுக்கு. சொந்தக்காரங்களை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்ட காலம் போய் ஃபேஸ்புக்ல இருக்கிறீங்களா வாட்ஸ்அப்ல இருக்கிறீங்களான்னு கேட்கிற காலம் தானே இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு செல்போன் இல்லாம யாருமே இல்லை. தலகாணி வச்சு தூங்குறாங்களோ இல்லையோ செல்போனை வச்சு தூங்குறாங்க. சாப்பிடுறாங்களோ இல்லையோ செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்றாங்க, டாப் அப் பண்றாங்க. மொத்தத்துல மூணாவது கையா இந்த செல்போன் இன்னைக்கு இருக்கு. இதில் இந்த இளைஞர்கள் வேற வருஷத்துக்கு ஒரு செல்போனு, மாசத்துக்கு ஒரு நம்பரு, ஒரு நாளைக்கு ஒரு பிளானு, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மெசேஜ், ஒரு நொடிக்கு ஒரு பைசான்னு எந்நேரமும் இந்த செல்போன் கூடவே ஒன்றி உறவாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவரவர்களே, வைஃபைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வயர் இணைப்பு இல்லாம இணையதள வசதியை பெறக்கூடிய ஒரு சாதனம் தான் வைஃபை. இந்த வைஃபையை வச்சுட்டே இளைஞர்கள் படுத்துற பாடு பெரும்பாடு இப்ப லைஃபைன்னு ஒண்ணு வருதான். அது வைஃபையை விட 100 மடங்கு அதுக்கு வேகம் அதிகமா. நீ இந்த லைஃபை வச்சுட்டு என்ன பாடுபடுத்த போறாங்களோ தெரியாதுன்னு வீட்டில் இப்படி தான் சொன்னேன். நான் ஒய்ஃபை வாங்குற ஒய்ஃபை வரைய நான் பார்த்துலையான்னு கேட்டாங்க. நான் பேர் வச்சிருக்காம ஒய்ஃபை வாங்குற ஒய்ஃபைனா ஒய் பேர் என்ன சொல்றது, இல்லம்மா இது வேற அது வேறன்ட்டேன். நடுவர்களே, 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு கூகுள்னு யூஸ் பண்றதே தப்பு. இதில் வேடிக்கை என்னன்னா, குழந்தைங்களுக்குன்னு புதுசாக ஒரு ஆப் வருதான். எப்படி பெரியவங்களுக்கு கூகுளோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கிட்டில். இப்ப இளைஞர்கள் கெட்டது பத்தாதுன்னு குழந்தைங்களை வேற கெடுக்க போறாங்க. ஆப்பு வந்துடும். நீயே சொல்லாமா, இவ்வளவு பேசுற என்கிட்ட நான் போன் செல்போன் வச்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லு. உண்மைதான், என்கிட்ட செல்போன் இல்ல, வாட்ஸ்அப்லயும் இல்ல, ஃபேஸ்புக்லயும் இல்ல, எந்த சமூக வலைதளங்களையும் நான் கிடையாது. இது உண்மையான செய்தி அம்மா. அந்த பொண்ணு வந்து செல்போன் வச்சுக்கிறது இல்லைன்னு முடிவு செஞ்சிருக்குது. இது வரைக்கும் செல்போன் வாங்கல. உண்மை. அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல கூட ஒரு தலைவர் இருந்தார், தன்னிகரில்லா தலைமகனை இந்த தாயகம் இழந்து தவிக்கிறது. சரித்திரம் படைத்த நாயகரை இந்த சமுத்திரம் பார்க்க துடிக்கிறது. குழந்தை சிரிப்பு மினி வருமா, குவளையம் உய்யும் வழி தருமா என்று நம்மை கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்க வைத்தாரே அந்த மாமேதை அப்துல் கலாம். அணுகுண்டை தயாரித்த அமைதி புறாவர், அப்பேற்பட்ட அணுகுண்டை தயாரிச்ச அவரு தன் வாழ்நாள் இறுதி வரைக்கும் ஒரு மொபைல் போன் கூட வச்சுக்கிட்டது கிடையாதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. இப்ப இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களால இப்ப நம்ம மொழியை தொலைச்சிட்டு நிக்கிறோம். கருவில் இருக்கும் குழந்தையின் காதில் தாயின் மொழி பேசும். வானில் தவழும் வட்ட நிலா காயும் முற்றத்தில் பாட்டியின் கதை பேசும். தேனில் ஊறும் வண்டின் நாவில் சர்க்கரை சுவை பேசும். நாற்றில் தெரியும் நெல்லின் உருவில் பசியின் உயிர் பேசும். ஊரில் உலாவிடும் தருதலை வாழ்வில் தோல்வியின் பயம் பேசும். பேரை கெடுக்கும் பொறுக்கியின் நாவில் கசக்கும் மொழி பேசும். பெண்ணிற்கு பெருமை சேர்க்கும் நாட்டில் காவியங்கள் பல பேசும். அஞ்சல் அனுப்பிய நாட்களிலோ நாமோ அதிகம் பேசிவிட்டோம். இன்றோ நெஞ்சுகள் நெருங்கிட கணினியின் தயவில் வார்த்தைகளை தொலைத்து விட்டோம். உறுத்திய முகத்தோடு உறவாடி ஸ்கைபினில் கரம் பிடித்தோம். பந்தம் பாசத்தை முகநூலில் பதிந்து பக்கத்தில் இருப்போரிடம் மௌனம் காக்கின்றோம். வார்த்தைகளுக்கு ஏற்பட்ட வறட்சிகளுக்கு காரணம் சமூக வலைதளமே சாட்சி. மனிதனின் மௌனம் காலத்தின் இழப்பு. பிறவி என்று மீண்டும் வந்தால் பேச ஒரு கூட்டம் வேண்டும். துறவரம் தேடும் மௌனமுடைய உறவுகள் தொடர வேண்டும். சிரித்து மகிழ சிந்தனைகள் விரிய பகிர்ந்து கொள்ள இனியாவது இந்த சமுதாயத்தில் மௌனம் சிதைய வேண்டும். ஆக தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்றைய இளைஞர்களை சீரழித்து கொண்டுதான் வருகிறது என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அம்மா, அருமை.